ரிசல்ட் ரெண்டு பேருக்கு சைட் எஃபெக்ட் பயங்கரமா தரும். ஒன்னு பரீட்சையில ஃபெயில் ஆனவனுக்கு, இன்னொன்னு பரீட்சையில அதிகமா மார்க் எடுத்து பாஸ் ஆனவனுக்கு. எப்படின்றீங்களா, பரீட்சையில ஃபெயில் ஆனவங்க ஏன்டா ஃபெயில் ஆன, அடுத்து என்னடா பண்ண போற அப்படின்ற ஒரு கேள்வி. அதே மாதிரி அதிகமா மார்க் எடுத்துட்டே இவ்வளவு மார்க் எடுத்துட்டியடா, அடுத்து என்னடா பண்ண போற, போட்டு நாலா பக்கமும் போட்டு ப்ரெஷர் அழுத்துவாங்க. தயவு செய்து பிள்ளையில ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஃப்ரீயா விடுங்க. உடனே அவன் மண்டைக்குள்ள குப்பை தொட்டியில போட்டு திணிக்கிற மாதிரி எதையும் போட்டு திணிக்காதிய, அவனை போட்டு திட்டாதிய, ஃபெயில் ஆனவனை திட்டாதிய, பாஸ் ஆனவனுக்கு திணிக்காதிய, கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. அவங்களே முடிச்சு வெளியில மேல வருவாங்க. பிளஸ் டூ ரிசல்ட்டும் இந்த பிரெக்னன்சி ரிசல்ட்டும் ஒண்ணு. நாம எதிர்பார்க்கறது சில நேரங்கள்ல நடக்கும், சில நேரங்கள்ல நடக்காது. பாசிட்டிவாகவும் வரும், நெகட்டிவ்னு வரும், சரிங்களா. அதே மாதிரி வழக்கம் போல இந்த பிளஸ் டூலையும் பசங்களை கூட பொண்ணுங்க முந்திட்டு போயிடுச்சுங்க. அதிகபட்சமாக வந்து பொண்ணுங்க பாசு, மொத்தம் வந்து ஒரு 8.5 லட்சம் பேர்கிட்ட எழுதுனதுல ஒரு 7.5 லட்சம் பேர் பாசு. அதாவது 8.3 அதில் ஒரு 7.5 லட்சம் பேர் பிளஸ் டூவில் பாஸ் பண்ணிட்டாங்க. இதில் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் முதல் இடத்துல, அதாவது ஒட்டுமொத்த மாவட்டத்திலேயே ஃபஸ்ட்டு அதிகபட்சமாக தேர்ச்சியானது விருதுநகரில் 97% எழுதினவங்களில் 97% வந்து பாஸ் ஆயிருக்காங்க. இப்போ இருக்கிறதுல முக்கியமான, அதை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இதுதான், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன், எழுத்த வீட்டுக்காரன், அப்புறம் பிள்ளைய கூட படிக்கிறவங்க எல்லாரும், உங்கள் பையன் பாஸா, உங்கள் பொண்ணு பாஸா, என்ன மார்க்கு, அடுத்து என்ன பண்ண போறீங்க. பாஸ் ஆனவன் அதிக மார்க் எடுத்தவன் தைரியமாக வந்து பொண்ணை கூட்டிட்டு தெருவில் போவான். ஃபெயில் ஆனவன் சில பேர் வீட்டு பக்கமே, நான் பிளஸ் டூ ரிசல்ட் அப்போ ரிசல்ட் வரதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வீட்டை விட்டு வெளில போயிட்டேன். உண்மை அது, நாளைக்கு ரிசல்ட் அப்படின்னா இன்னைக்கு காலேன்னு ஆலேசு ரிசல்ட் வந்து நான் பாஸ் அப்படின்னதுக்கு அப்புறம் தான் உள்ளுக்குள்ள வந்தேன். ஒருவேளை ஃபெயிலுன்னு ஆயிருந்தா நான் எங்கே போயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. அதே நேரத்தில் அப்படி போயிருந்தா என்ன ஆயிருப்போன்னு தெரியாது. தயவுசெய்து ரிசல்ட்டை வந்து ரொம்ப இதுவாக எடுத்துக்காதீங்க. ஒரு நல்ல விஷயம் சொல்லவா, இந்த 7,50,000 பேர் பாஸ் ஆனால் இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த ஃபெயிலான 40,000 பேரில் சில பேர் வேலை கொடுப்பாங்க. உண்மை அதுதான், இவங்க நல்லா படித்து மேலே போயிடுவாங்க. இவங்க ஊருக்குள்ளே உட்காந்து எதையாச்சும் பண்ணி பெரியாளாகி கடைசியில் வந்து ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். அது மாதிரி இந்த பிளஸ் டூ ரிசல்ட்டு தயவுசெய்து அவங்களோட தலையெழுத்தை முடிவு பண்ணுற ரிசல்ட்டை மாற்றிடாதீங்க. ஒருவேளை பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள் பிள்ளைங்கள. பிள்ளைங்க இதில் ஃபெயில் ஆயிடுச்சு இல்லை இதில் மார்க்கு கம்மியாகிடுச்சு அப்படின்றதுனால இத்தோட ஊற்றி மூடி வர போகிறது கிடையாது. அடுத்தடுத்து போகிறப்ப தான் தெரியும் பாஸ் ஆகி பெரிய இந்த இப்போ ஸ்டேட் பஸ் எடுத்தவங்களும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க. யாருக்காவது தெரியுமா ஸ்டேட் பஸ் எடுத்தவங்களை பற்றி நமக்கு என்ன தெரியும். இதுக்கு முன்னாடி எடுத்த ரிசல்ட் பாருங்க, போன வசதி இது பண்ணுங்க. கொரோனாவுக்கு முன்னாடி ஸ்டேட் ஃபஸ்ட்டு போட்டு அவன் பேராது தெரியுமா, ஞாபகம் இருக்கா, அவனுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதனால இது ஜஸ்ட் வந்து ஒரு விளம்பரம் தான். அதாவது இவங்க வந்து அதிகமா இவங்க வந்து கம்மியா எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு விளம்பரம் தான். அடுத்த நாளே அதுக்கு அடுத்த நாளே எல்லாம் மறந்து போயிடும். அதனால தயவுசெய்து யாரும் பிள்ளைகளை எதுவும் வந்து பண்ணிடாதீங்க. உங்க பிள்ளைய கம்மியா மார்க் எடுத்திருக்கு அப்படின்றதுனால புள்ள மட்டமான பிள்ளையெல்லாம் கிடையாது. அந்த பிள்ளைய நீங்கள் அடுத்தடுத்து எப்படி கொண்டு போறீங்கன்றதுல தான் இருக்கும். இன்னைக்கு பெருசா உண்மையில இன்னைக்கு பெருசா பல இடங்களில் ஜெயிச்சு உட்கார்ந்துருக்கணும். அத்தனை பேருமே ஸ்கூலு பக்கம் ஒதுங்காத வந்தேன், காலேஜுக்கு போகாத வந்தேன், அவங்க தான் வந்து பெருசா எதையாச்சும் ஒன்று அவங்களுக்கு தான் நிறையா தோணும். ஏன்னா இவங்க ஒரே இதில் இருப்பாங்க, இல்லை அவங்க பல இடங்களில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலாம், இது வருமா அது வருமா. இவங்களுக்கு தான் தைரியம் ஜாஸ்தி. அதை தோத்து போனதுக்கு அப்புறமும் மேலே வரணும்னு நினைக்கிறத பற்றி அவனுக்கு தான் வரியாது. ஜெயிச்சவனுக்கு வந்து அதிகமாக ஒர்க் ஆகும், அது மூளை தோத்தவனுக்கு நிறையா ஒர்க் ஆகும். அதனால் அதே மாதிரி பாஸ் ஆனவங்க என்னடா இவ்வளோ தூரம் பேசுகிறானே நினைக்காதீங்க, நீங்களும் அறிவாளியே தான், ஒன்றும் தப்புலாம் கிடையாது. அதில் என்னென்னா நீங்கள் அடுத்தடுத்து என்ன சூஸ் பண்ண போகிறீங்க, ரெகுலராக எப்பயுமே சூஸ் பண்ணாமல் கொஞ்சம் உட்காந்து நிதானமாக யோசித்து அவசர அவசரமாக எதையும் பண்ணாமல் உங்களுக்கு எது வரும், உங்களுக்கு எது பிடிக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். பல விஷயங்களை மண்டைக்குள்ளே போட்டு அடைப்பாங்க. எந்த அளவுக்கு ஃபெயில் ஆனவனுக்கு ப்ரெஷர் இருக்கோ அதே அளவுக்கு அதிகமாக மார்க் எடுத்தவனுக்கு ப்ரெஷர் இருக்கும். உண்மை அதுதான். அதனால் இந்த ப்ரெஷரில் எப்படி ஒருப்பட சுற்றி இருக்க நீங்கள் பற்றவங்க கூட இருக்கவங்க தான் அவங்களுக்கு எதையாச்சும் உள்ள போடணும். ஆளாளுக்கு உள்ள கொண்டு போய் மண்டைக்குள்ளே திணிக்காது, இதை பண்ணு அதை பண்ணு இதை செய்ய அதை செய்யிட்டு அவனுக்கு என்ன, ஒரு நாள் முதல்ல ஃப்ரீயாக விடுங்க, அவனை ஃப்ரீயாக விட்டு அவன் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு ரெண்டு நாள் ரிலாக்ஸாக இருக்கட்டும், என்னப்பா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கோங்க சரியா. அது வரையும் பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க.